வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட மொபைலை நமக்கு தெரியாமல் யாராச்சும் எடுத்து பேட்டர்ன் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைலை அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோ ஃப்ரூப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும் அது எப்படி தெரிஞ்சிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் நம்ம சேனலில் யாராக சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வேறு பெல்லைக்கனே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்பாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபினிஷின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபினிஷ் ஆப்ஷனை ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் கார்னரில் மேலே செட்டிங்ஸ்னு வர ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த செட்டிங்ஸ் அப்படி கிளிக் க்ளிக் பண்ணிக்கிங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து உள்ளே இருக்கும் அதில் ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு செட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நான் இப்போ என்னோட பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டேன் செட் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை செட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிங்கர் பிரிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷனுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ கீழே ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அது கிளிக் பண்ணி எனபல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனை ஃபஸ்ட் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிக்கோங்க இப்போ என்னடா அப்ளிகேஷனை நான் எனபிள் பண்ணிட்டேன் எனபிள் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் வந்துருங்க பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஆன் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் விட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனை லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலை நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டு ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பாஸ்வேர்டை ராங்காக போட்டதுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கங்க இப்போ என்னோட பாஸ்வேர்டை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறேன் என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் என்னோட காண்டாக்டாக ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள போயிட்டு வந்து பார்க்கறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உள்ளே போயிட்டு வந்துட்டேன் இப்போ நான் மறுபடியும் பேக் வந்துடுறேன் பேக் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சிலதை சர்ச் பண்ணி பாட்டுறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பேக் வந்துறேன் இப்போ என்னோட கேலரியை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் கேலரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேலரி ஓப்பன் பண்ணிட்டு கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் பார்த்துட்டு இப்போ பேக் வந்துடுறேன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயராக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோட மொபைலில் என்னென்ன வீடியோ இருக்குங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு உள்ளே பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அன்லாக் ஒன்று டிவைஸ் நாட்டு அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் என்னைக்கு ஓப்பன் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த டைமில் ஓப்பன் பண்ணிங்கன்னு டைம் டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் நாட்டு அன்லாக்குங்கிறதை கிளிக் பண்ணிக்கிறேன் நம்மளோட டிவைஸை நமக்கு தெரியாமல் யாராச்சும் எடுத்து அன்லாக் பண்ண நினச்சாங்கன்னா அவங்கள ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் யார் உங்களோட மொபைலை அன்லாக் பண்ணிருக்காங்கிறதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் உங்களோட மொபைலை எடுத்து அன்லாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மொபைலை ஓப்பன் பண்ணிருந்ததுக்கப்புறம் நம்மளோட மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்திங்கனா தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேயே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளோட மொபைலில் யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்கிறத ஃபோட்டோ எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் நமக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்காட்டினேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது இதில் எம்எஸ் பிளேயர் ஓபன் பண்ணி அதுவும் இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டினேன் உங்களுக்கு இப்போ ஃபைல் மேனேஜரும் ஓபன் பண்ணேன் அதனால் எல்லா அப்ளிகேஷன் நான் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி காட்டினா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது உங்களோட மொபைலை யாராச்சும் எடுத்து அன்லாக் பண்ண நினைச்சாலும் அவங்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க இல்லை நம்ம சேலம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க